நிலனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை மேளம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். போய் ஆடுறா 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 ஸ்டார்ட் பீசிங். என்ன என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே நான் எடுத்துக்கோ. இதெல்லாம் யார் பொம்மை தண்ணு? இது என்ன நிலம்? கிளி. கிளியா? என்னடி இங்க அப்பா கடிது? இது என்ன தெரியுமா? டைனோசர். டி யார் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? இங்க பாரு டைனோசர். ஏய் அது ஏதோ பொம்மை பா. தம்பி வேணுமா? தம்பி கொடுத்தானே கீழே தண்ணி முடிச்சுதானே கேட்கிறேன். கொடுக்கும். பட் எக் நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஹேர் ரொம்ப மெஸ்ஸி ஆகும். நிறைய பேரால் அந்த எக்கோட ஸ்மெல்ல வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாம எக்கோட குட்னஸ் நம்ம ஹேருக்கு கிடைச்சா நாமே அதை மிஸ் பண்ணணும். நாங்க அப்படி ட்ரை பண்ண ப்ராடக்ட் தான் மாமாத்துடைய எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். ஸோ இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக் ப்ரோட்டீன் அண்ட் கொலாஜன் இருக்கு. இது நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்மூத் பண்ணி ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஹேரை வந்து தரவா கிளென்ஸ் பண்ணுது, ஒரு வால்யூமினஸ் ஹேருக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஹேர் க்ரோத் வந்து நமக்கு கொடுக்குது. அண்ட் முக்கியமா இது சல்ஃபேட் அண்ட் பாரபென் ஃப்ரீ. ஸோ எந்த யோசனையுமே வேண்டாம், தாராளமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து இதுல எக்கோட ஸ்மெல்ல பத்தின கவலையும் இல்லை, ஏன்னா லாங் லாஸ்டிங் டிலைட்ஃபுல் ஃப்ராக்ரன்ஸும் இதுல இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன கீ இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக் ப்ரோட்டீன் இருக்கு. இந்த எக் ப்ரோட்டீன் வந்து டேமேஜ் செல்ஸ் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி ஹேர் வந்து நல்லா ரெஜெனரேட் பண்ணுது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொலாஜன் இருக்கு. இந்த கொலாஜன் தான் ப்ரோட்டீனோட ஒரு பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது நம்ம ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஒரு நல்ல ஷைனி அப்பியரன்ஸ் கொடுக்குது. அண்ட் லாஸ்டா கெராட்டின் இருக்கு. இந்த கெராட்டின் நம்ம ஹேரை வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் சாஃப்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ இந்த மாமாத்தோட எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வந்து எங்களோட ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாமாத்துடைய எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மாமாத்துடைய எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஒரு காயின் சைஸ் அளவுக்கு ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்டலா நம்ம ஃபிங்கரால மசாஜ் பண்ணுங்க. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ஃபோம் அண்ட் லாத்தர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நல்லா ரின்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டர் வச்சு. எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் கண்டிஷனர் யூஸ் பண்ணும். இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் வால்யூம்னஸ் ஆகும், ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் சில்கி இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. அண்ட் மாமாத் அஸ் அ பிராண்ட் நாங்கள் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம மாமாத்தில் வாங்குற ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கும் அவங்க ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறாங்க. 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றத அவங்களோட இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மாமாத் ப்ராடக்ட்ஸோடைய அஃபிஷியல் அப்ளிகேஷனுக்கான iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆப்பில் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ஆக்சஸ் டு சேல்ஸும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்டாக VP2022 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் மாமாத் ப்ராடக்ட்ஸை அவங்க அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் எல்லா மாமாத் ப்ராடக்ட்ஸ்லையும் கிடைக்கும். அண்ட் இந்த மாமாத் ப்ராடக்ட்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா போன்ற வெப்சைட்லையும் வாங்கலாம். அண்ட் மறக்காம இந்த மாமாத்தோட எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். போய் கிளிக் பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க, யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கருத்துக்கலாம். மறக்காம பதிவு பண்ணுங்க. ஸோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நிலா நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் பண்ண சேட்டா ரகலா இது எல்லாத்தையும் தான் இப்ப இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறீங்க. வாங்க மீண்டும் ஒரு முறை வீடியோக்குள்ள போகலாம். வந்து பாத்தீங்கன்னா சண்டை மேளம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை வந்து டிவியில பார்த்து பார்த்து அதே ஜோஷோட சந்தோஷமா அடிச்சு பழகிட்டு இருக்காங்க. ஸோ அவனோட ஒன் ஆஃப் த பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது, ஒன் அண்ட் ஒன்லி பொழுதுபோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேளம் கொட்டுறது தான். ஸோ இதுல என்ன பண்ணுவான்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முன்னாடி போனால் இவனும் முன்னாடி போவான், அவங்க பின்னாடி வந்தால் இவனும் பின்னாடி வருவான், அவங்க உட்காந்தடிச்சா இவனும் உட்காந்தடிப்பான். ஸோ இந்த மாதிரிலாம் இவனே பண்ணி இவனை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கான். அப்பா எப்பா எவ்வளோ அழகா டான்ஸ் ஆறானா. எல்லாம் ரெடியா? எது வைக்கலாம்? அக்கா அடிக்கிறது எப்போமா? போய் ஆடுறா 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 ஆடுறா. ஸ்டார்ட் பீசிங். ஆடு ஆடு, வாசிக்கிறாங்க பாரு. கரடி எடுத்துட்டு வரீங்களா? வேற என்ன எடுக்க போறீங்க? பூனையா? எங்க இருக்கு பூனை? அது பூனையா நிலன்? எடுத்துட்டு வா எடுத்து வா. என்ன பண்ண போற பூனைய வச்சு? நிலன் இப்ப என்ன பண்றானா, அவனுக்கு பிடிச்ச பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதோட என்ன பேசுறடி அதோட? ஹாய் பொம்மைன்னு பேசுறியா நீனு? கரடி. வேற என்ன இருக்கு? நாய். வேற பூனை. வாவ். எது காட்டாடாடா? என்ன என்ன ஐட்டங்களோ, டூபல் பி பிளாட்டினிலே. ஓ, எல்லாம் லைனா நிக்க வைக்கிறியா? என்னது? எல்லாம் படுத்துருச்சா? ஐயோ, எல்லாம் ஏன் படுக்கிறீங்க? எல்லாரும் நில்லுங்க. நில நிக்க வைக்கிறான்ல உங்களாலாம் ஒரு ஒருத்தரா. நில்லுங்க, எந்திரிச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே நவிலன் பொம்மையெல்லாம் ஆட்டையை போட்டிருக்கான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்து என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. நிலன், இதெல்லாம் யார் பொம்மைடி? யாருது திரும்ப சொல்லு. நிலன், இதெல்லாம் யார் பொம்மை? இப்ப என்னெல்லாம் எடுக்க போற? நினைச்சு விளையாடிக்கோ. ஆனை எப்படி கத்தும்? அப்படியே கத்தும். ஏன் அப்படி கத்துது? ஏன் அப்படி கத்துது? கரண்ட் போச்சா? கரண்ட் போல வந்துச்சு வந்துச்சு. அப்பா அப்பா வந்தாங்களா இப்போ? எங்க கேப்ப அப்பா? நிலன் அப்பா இப்ப இங்க வந்தீங்களா? சொல்ல வேணாம் சொல்ல. ஓ, சர்ப்ரைஸா வந்தாங்களா? அப்பா ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களா? எங்க பாப்பா? அப்பா ஒளிஞ்சிருந்து பாத்தீங்களா? என்னடி அப்பா என்ன சொன்னாங்க? ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களா உன்ன? நீ என்ன பண்ண அதுக்கு? சைடா பாத்தியா அப்பாவை? எப்படி சைடா பார்த்த? அப்பா நீங்க ஒளிஞ்சு பாத்தீங்களாமே. அப்படியா? அப்பா ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்களா நீங்க? தம்பி பாத்துட்டான். இது என்ன நிலன்? கிளி. கிளி வாழ பாத்தீங்களா? அவ்வளவுதான். இதெல்லாம் நவிலன் பார்த்தா என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இதெல்லாம் யாரோட பொம்மை? ஆக்சுவலி ஆக்சுவலி இதுல ஒண்ணுதான் வந்து நிலனுக்கு சொந்தம். நிலனோடது கிடையாது. கதிரன் கிட்ட புடிக்கிட்டு வந்தது. நவிலன் வந்து தூளில தூங்கிட்டான். அந்த கேப்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். பிரியாமா ஆட்டுறாங்களா நவிலன? உன்னை யார் ஆட்டுவாங்க? பிரியாமா உட்கார்ந்து ஆட்டுறாங்களா? கம்ப்ளைண்ட் வர பண்ணலாம். மக்களுக்கு
நிலனை யாராவது தூணிலேயோ ஊஞ்சல்லோ ஆட்டினாலும் உட்காந்துட்டு ஏன் நின்றுதான் ஆட்டும். என்னடி இன்னைக்கு அப்பா கடிது, இது என்ன தெரியுமா டைனோசர்டி. யார் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? இங்க பாரு டைனோசர். ஏய் அது ஏதோ பொம்மை பா. எங்கடி காணும் என் பிள்ளை எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா, போட்டா திருப்ப வரும்னு சொன்னீங்கல்ல, எங்க வந்து யாரு கூப்பிடுற? நவிலன் கூப்பிடுற, அவன் தூங்க ஏஞ்சிட்டானா? தம்பி வாசல தம்பிட்டு பேசுமா? தம்பி வேணுமா? எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. இறக்கி விடுவா. போய் இந்த இந்த இமயமலைக்குள்ள அவன புதைச்சிடலாம். நவி வந்துட்டான், தூங்கி ஏஞ்சி வந்துட்டான். நவியோட சூப்பரா விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆமா, ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வந்து திரும்பியும் வீடியோவை தொடர்றோம். ஸோ இதே மாதிரி அழகான பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ பெற்றுக்கொள்வது நிலன் மற்றும் வைஷாலி. பாய் வைஷாலி. அண்ட் மறக்காம இந்த மாமாத்தோட எக் பிளஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். போய் கிளிக் பண்ணுங்க, ஆர்டர் போடுங்க, யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.